அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 29/7/2021 சஷ்டி திதி மறுநாள் பின்னிரவு 3:55 வரை அதன் பிறகு சப்தமி திதி. மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் 12:02 வரை அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 10:00 to 12:00 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், சிம்மத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, கும்பத்தில் குரு பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு. இன்று என்ன செய்யலாம்? பூப்பு நீராட்ட, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வியாபாரம் தொடங்க, காது மூக்கு குத்த, தங்க நகை மற்றும் வாகனம் வாங்க, குழந்தையை தொட்டிலில் விட, பெயர் சூட்ட, விதை விதைக்க, பதவி ஏற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல. நாம் பழகும் விதமும் நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில்தான் பிறருடைய அன்பும் மதிப்பும் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவரவர்களுக்கு வேண்டிய மரியாதையை எந்த குறையும் இல்லாமல் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க மனசில் எப்பொழுதுமே இடம் பிடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலே குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுட்டு இருந்த சில பொருட்கள் சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவில்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் போயிட்டு பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி கடன் கொடுத்த இடத்துலேருந்து திரும்ப வரமாட்டேங்குது. கொஞ்சமாவது நாம் கொடுத்த தொகையில் கொஞ்சமாவது கொடுத்தாங்கன்னா நமக்கு இப்போ உதவியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. வீட்டை இருக்கிற வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, கூடுதல் தளம் அமைக்கிறது அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டுறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகும். ஒரு சிலர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லை, இந்த வீட்டை மாற்றிடலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12ஆம் இடத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் மந்தமாக இருந்தாலும் மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, ஊசலாட்டம் தள்ளாட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே இருந்தால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்குங்க. அதனால தாங்க நீங்கள் பார்த்ததெல்லாமே சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி பேசணுமோ அந்த நேரத்தில் அவங்கவுங்கள்ட்ட அப்படி எப்படி பேசி எல்லா வகையிலுமே எல்லோரையும் நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. யோகாதிபதியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள், மருந்து மாத்திரை செலவுகள், அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாடா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆறுதல் பட வேண்டிய சூழல் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு ஏதாவது வாங்கலாம், ஆடி தள்ளுபடி அது இதுன்னு சொல்கிறாங்களே, போய் தான் பார்ப்போமே, நிஜமாலுமே தள்ளுபடி தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பழசை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. தைரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளை சென்று சந்திக்கிறது, அரசு உதவிகள் பெறுவதற்கு இன்றைக்கி விண்ணப்பிக்கிறது, அதே மாதிரி பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறது, அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பற்று வரவும் நல்லாயிருக்கும். லாபத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. பத்தாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஏற்கனவே இருந்து வந்த பழைய சிக்கல்கள், சின்ன சின்னதாக இருந்து வந்த வழக்குகள், அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த அதிகாரிகள்கிட்ட இது சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கு நீங்கள் பேசி பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன யூகோ சரியாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, நேசித்த பின் மறந்தால் அது வெறும் உறவுகள், வெறுத்த பின்பும் நேசிக்க தொடங்கினால் அதுதான் உண்மையான உறவுகள். நீங்கள் அப்படித்தாங்க. யாராவது வெறுத்தா கூட அவங்க செய்த நல்லது, அவங்க பேசின அன்பான பேச்சுக்கள், கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்க செய்த சின்ன சின்ன உதவிகள், அவங்க கொடுத்த ஆறுதலான வார்த்தைகள், இதையெல்லாம் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து அவர்களை எப்பொழுதும் நேசிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது விசேஷமான ஒரு யோக அமைப்பாகுங்க. கொடுத்த வாக்கு இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. எதிர்பார்த்து இந்த ஒரு தொகை கூட இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள், பங்குதாரர்கள்ட்ட பேசுறது, அல்லது வேறு கம்பெனியோட ஏதாவது ஆர்டர்ஸ் பற்றி பேசுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர்கிட்ட நீங்கள் கராராக பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் புதனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நகைச்சுவையாகவும் பேசி நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியம் ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியங்க. அப்படிப்பட்ட தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதனால் சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. சகோதரியின் கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். தங்க நகைகளெல்லாம் நீங்கள் கழட்டி வச்சு எடுக்கிறீங்கன்னா ஞாபகமாக பார்த்து எடுங்க, மறந்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பெரிய அளவில் சூடு பிடிக்கும். பற்று வரவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூட இன்றைய தினத்தில் அதிகரித்த வண்ணம் இருக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால
என்னதான் தூக்கம் வரலையே, தூக்கமாக சரியாக வரலையேன்னு சில நேரங்கள்லாம் ஆதங்கப்படுவீங்க. இரவு நேரத்தில் அதிகம் கண் விழிக்காமல் சீக்கிரமாக தூங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, ஒவ்வொரு விடியலும் இரண்டு கைப்பிடிகளை கொண்டதாக அமைகிறது. ஒன்று கவலை, இன்னொன்று நம்பிக்கை. நீங்கள் கவலை எனும் கைப்பிடியை தூக்கி எறியுங்கள், நம்பிக்கை எனும் கைப்பிடியை பற்றி கொள்ளுங்கள். அன்றைய நாள் நிச்சயமாக வெற்றி திருநாளாகவே அமையும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அளப்பரிய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க, அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, உங்களவுக்கு சாதனையாளர் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறாரு, பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பண விவகாரம், சொத்து விவகாரம் ரொம்ப நாளாக பேசலாம்னு நினச்சிட்ருங்க, தள்ளி தள்ளி போயின்னு இருக்கு. இன்றைய தினம் அது சம்பந்தமாக வீட்டில் வெளியார்கிட்ட ஏதாவது பேசலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார், ராகு பலமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, அந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் செய்கிறதோ அல்லது வண்டி வாகனம் வாங்கி பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஐந்தாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காருங்க. எதை நினைச்சாலும் ஒரு சின்ன கவலை, மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பலம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எதிர்பார்த்த லாபமும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை ஒதுக்கித்தள்ளின அதிகாரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, உறவோ நட்போ மனம் விட்டு பேச வேண்டும். நாம் கண்கலங்கி நிற்கும் பொழுது நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நாம் தடுமாறி விழும்பொழுது நமக்கு கைத்தாங்கலாக தூக்கிவிட வேண்டும். இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அடுத்தவர்களுக்கும் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல மனசோடு உண்மையான அன்போட ஒரு நட்பு கிடைச்சிட்டா இந்த உலகத்தில் அதை விட பெரிய சொர்க்கம் என்னங்க இருக்குது? இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். உண்மைக்கும் உண்மையான பாசத்திற்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12 மணி முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது
புறையேறாமல் பார்த்துங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி செய்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு சாப்பிடும் பொழுது மற்ற வேலைகளை பார்க்காம நாம் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து மற்ற வேலைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கிச்சனில் சமைக்கும் பொழுது செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போதும் வண்டி வாகனத்தை இயக்கும் போதும் செல்ஃபோனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது செல்ஃபோனில் பேசிக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக எந்த வண்டி போகுது எது கிராஸ் ஆகுது அப்படின்னு தெரியாமலேயே இருப்பாங்க. அந்த நிலையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் சாதாரணமாக பேச போய் சண்டையில் மாட்டிக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அது இன்னொருத்தவங்க நான் தான் அப்படின்னு பெருமைப்பட்டுப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பெருசாக கண்டுக்காதீங்க. நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்க இறைவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் நீ செய்த புண்ணியத்தின் அளவை குறைக்க இறைவனாலும் ஒருபோதும் முடியாது. அதனால் புண்ணியம் செய்து கொண்டே இருப்போம், தான தர்மம் செய்து கொண்டே இருப்போம். கண்கலங்கி வருபவர்களுக்கு ஆறுதலாக ஏதாவது கையிலையும் கொடுத்து அனுப்புவோம். அப்படிப்பட்ட தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு மாதுர்க்காரகனாகிய சந்திரன் இன்னைக்கு அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பளிச்சுன்னு இருப்பீங்க. என்ன அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறவங்கெல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷமாக கேட்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்திலேயும் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பழைய சண்டைகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கேது வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். சுபமாக இன்னைக்கு பல காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் போயிட்டு வருவீங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தாலும் பேசலாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையும். பெருசாக வேற ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வருங்க. ஆனால் அதையெல்லாம் தூர தூக்கி போடுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் புதன் இந்த 2 கிரகங்கள் 11 இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. பிரபலங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி நட்புகள் எல்லாமே இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கொடுக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக ஈகோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. அவங்க பெருமையை பேசிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, எல்லாம் இருப்பது போல் ஒரு நினைப்பு, ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதது போல் ஒரு தவிப்பு. ஆமாங்க, அப்படி தாங்க சமீப காலமாகவே நீங்கள்லாம் இருந்துகிட்ருக்கீங்க. அது காரணம்தான் என்னங்க, 4 இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 4 இடம் சுகஸ்தானம், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எதையும் சரியாக அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. எல்லாமே இருக்குது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு தவிப்பு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. 6 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக சொத்து விஷயம் ஏதாவது பேச வேண்டியது இருந்து முடிக்க வேண்டியதாக இருந்தால் அதை இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க.
அதே மாதிரி உங்கள் சொத்துக்கு பட்டா சிட்டா அடங்கள் ஏதாவது வாங்கிறது, வரிகள் ஏதாவது கட்டுறது, அதிகாரிகள் ஏதாவது பார்த்து உதவிகள் கேட்குறது, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பேசுறது பார்க்கறது, அதெல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு சேர வேண்டிய சின்ன சின்ன அந்த அரியர் தொகைகள், அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன சலுகைகள், அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்தில் இன்றைக்கு மரியாதை உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகும். அதன் மூலமாக சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானின் பார்வையை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சகோதரன் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பேசலாம். ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தவங்க மூலமாக நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, கோபப்பட வேண்டிய இடத்தில் எவரொருவர் பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவரே உண்மையான நேர்மையாளராகிறார். ஆமாங்க, சில இடங்களில் உங்களுக்கு தாண்டி கோபமெல்லாம் வரும். ஆனாலும் வேணாம், பரவாயில்ல, பேசினோம்னா கோபப்பட்டோம்னா அது வேறு மாதிரி போய் முடியும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் என்று சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை செவ்வாய் மேலே விழுது. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களை தேடி பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமான லாபத்தை அள்ளி கொடுக்கறதாக இருக்குங்க. 3 இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய புது முயற்சிகளை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் 4 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது உங்களை புரட்டி போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. உங்களுக்கு அலைச்சலையும் சின்ன சின்னதாக நஷ்டத்தையும் குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் சனி பகவானின் ஆதரவு இருக்கிறதுனால அந்த போராட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5 இடத்துல பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. வியாபார வகையில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது நல்லதுங்க. அதிகமாக முதலீடு போட்டு கடனை வாங்கி போட்டு சிக்கிக்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாம் வருவாங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கு சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் மாலையிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே தேடி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விநாயகரை வணங்குறது நல்லதுங்க. ஸ்ரீ விநாயக பெருமானை தினந்தோறும் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கினீங்கன்னா காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய சித்திகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபதாபம் தடுமாற்றங்கள் அதெல்லாம் கூட விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரங்களே, நம்மை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு நம்மிடம் தைரியம் இருக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பீங்க. கவலைப்படுத்துபவர்களையும் தாண்டி நீங்கள் எப்பொழுதுமே கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு, ஆனால் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய உறவினர்கள் மூலமாகவும் இன்றைக்கு இனிப்பான செய்திகள் எல்லாமே தேடி வருங்க. ஏழரை சனியில் உங்களுக்கு பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளாரையும் வலி இருக்குதுங்க. அந்த மனசுக்குள்ளார இருக்கிற வலியை தீர்க்கிறதுக்கு மருந்து எங்கெங்கே இருக்குது? அதனால தான் நீங்கள் சில நேரங்களில் மௌனமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக ஒரு உறுதியை தரக்கூடிய அளவில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனக்கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சொல்ல முடியாத சில வேதனைகள் எல்லாம் வெளியேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கபலமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சாணியார்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு இடையே எதிர்நீச்சல் போட்டு ஓரளவு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மறைமுகமாக சில போட்டிகளும் எதிர்ப்புகளும் இருக்குது. முன்னால் நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னால் குழி தோண்டிக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க. உங்களுக்கு பக்கபலமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நினைத்த காரியங்களெல்லாம் சுலபமாக நிறைவேறுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சூழ்ச்சிகளை தாண்டி வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதீர்கள், காரணம் இருந்தும் கவலை கொள்ளாதீர்கள். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. கவலைப்படுவதனால் உடம்பு தான் கெடுதே தவிர வேற எதுவும் பெருசாக நடக்கிறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்ன என்று மனதை ஆற்றுப்படுத்தி கொண்டு ஆர்வமாக வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான், மூணாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் இன்றைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. ஏழரைச்சனையில் ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாண்டி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க, உறவினர்களும் தேடி வந்து உங்களும் நலம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி கல்யாண விஷயங்களும் இன்னைக்கு ஏதாவது குதிரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. அவங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவில், அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கபலமாக சுக்கிரனும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரம் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் கொடுக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் வர தொடங்குவாங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய மனசு மாறும். எல்லா வகையிலுமே இன்றைக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களால் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் அந்த சொத்துக்குரிய பட்டாசிட்டாடங்கள்லாம் சரியாக இருக்கா,
தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கா, வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, முதியோர் இல்லங்களுக்கு பணம் கொடுங்கள், பொருள் கொடுங்கள், உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், ஆனால் உங்கள் பெற்றோரை கொடுத்து விடாதீர்கள். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் தாய் தந்தை மீது ரொம்ப பாசமுள்ளவர்களாக இருப்பீங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர்களை தனித்து விடாமல் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆக வேண்டியதை செய்து கொடுத்து அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவம், புகழ் இதெல்லாம் இன்றைக்கி ஒருபடி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. எதிர்பார்த்த தொகையில் ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் ஒரு சிலருக்கு பணம் இன்றைக்கி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் சூரியனும் உட்கார்ந்திருக்கிறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பேசலாம், அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார், தொடர்ந்து உட்கார்ந்துருக்கார். அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒன்று போட்டு அழுத்துகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உள் மனசில் இருக்கும். ஆனாலும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் அழகு உங்களுக்கு கூடும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி சூடு பிடிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. உணவு, துணி, மருந்து வகைகள் மூலமாக அதிக லாபம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்கள், அந்த சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள் அவங்களும் இன்றைக்கி பேசுவாங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாங்க. அவங்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவில்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரங்களே, அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள், திறமையுள்ளவர்கள் தோற்றிருப்பார்கள், பணக்காரர்களும் தோற்றிருப்பார்கள். ஆனால் விடாமுயற்சி உடையவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆமாங்க, அந்த விடாமுயற்சிகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. சாதாரணமாக முடியறது கூட கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. சொந்தக்காரங்களில் நண்பர்களில் ஒரு சிலர் பார்த்தா ஒரு பேச்சு, பார்க்கலனா மறு பேச்சுன்னு பேசுகிறாங்களே, இது எந்த வகையில் நியாயம், இதெல்லாம் தர்மம் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலர் நினச்சி இன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12 மணி வரைக்குமே நிதானமாக இருக்கணும். நண்பகல் 12 மணிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி முதலே சின்ன சின்னதாக கொஞ்சம் சோர்வு, களைப்பு, வேலை சுமையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். வாடிக்கையாளர்கிட்ட கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் உங்கள் மேலே வைப்பாங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை கேட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை வந்து சின்ன சின்னதாக வேறு சில கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மூத்த அதிகாரிகளிடம் நிதானமாக இன்றைக்கி பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்திலையும் கவனமாக நீங்கள் பயணப்படுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உணர்ச்சி வேகத்தில் முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் பணங்க கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று நாம் தியானம் செய்தோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க. வழி வழியாக வரக்கூடிய பரம்பரை சாபங்கள், ஜென்ம சாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஜாதகத்தில் நவகிரகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நம்மை நகர ஆரம்பிக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் நாம் சித்தர் ஜீவசமாதி செல்வது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காளையார் கோவில் ஸ்ரீ செல்லப்ப சுவாமிகள் அவங்கள பற்றி தாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அடுத்து அருள்மிகு காளீஸ்வரர் திருக்கோவில் அந்த தெப்பக்குளம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தென்புறம் வேதாந்த மடத்தினுடைய வடபுறம் இந்த மகானுடைய ஜீவசமாதியானது அமைஞ்சிருக்குங்க. இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அப்படிங்கிற ஊரில் தான் செல்லப்பன் அப்படிங்கிற பெயருடைய இந்த மகான் வந்து பிறந்தாங்க. இளமை காலத்திலேயே படிப்பில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நுணுக்கமாக யோசிக்கிறது இந்த மகானுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருந்தது. நகரத்தார் வழக்கப்படி சிலோன் அதாவது இலங்கைக்கு அனுப்பி அங்கே வந்து ஒரு கடையில் வந்து வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போன இடத்துல இவர் வேலையையும் பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் அதுக்கடுத்தது வந்து நிஷ்டையில் இருக்கிறது, தவம் செய்கிறது இப்படி அடுக்கடுக்காக பல வேலைகள் அங்கே செய்து கொண்டிருந்தார். அதை அங்கே இருந்தவங்க பார்த்து பயந்து போய் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. ஊருக்கு வந்தாருங்க. ஊருக்கு வந்த சுவாமிகள் கோவிலூர் ஆதீனத்தோட 4வது குருமூர்த்தியான ராமசாமி ஞான தேசிகரிடம் சென்றார். அவர்கிட்ட போயிட்டு ஞானோபதேசம் நல்ல அந்த உபதேசத்தை வந்து முறைப்படி அவர் வந்து பெற்றுக்கொண்டார். சீடராக இருந்து இன்னும் நிறைய வேதாந்தங்கள் எல்லாம் பாடங்களெல்லாம் அபியாசம் செய்ய ஆரம்பித்தார். அப்புறம் புதுவயல் வீரப்ப சுவாமிகள் நிறுவிய சாக்கோட்டை வேதாந்த மடத்திலேயும் இந்த மகான் வந்து தவம் செய்து பல சேவைகளெல்லாம் செய்து கொண்டே இருந்தாங்க. அதே போல் தஞ்சாவூரில் பால்சாமி மடத்தில் வந்து ஆதீன கர்த்தராக சேவை செய்தார். மிகச்சிறந்த வேத விற்பன்னராக இருந்தார். யார் தன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த வேதாம்சம் வேதச்சாரம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் மற்றவங்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக சுவாமிகள் இருந்தாங்க. சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் அல்லது சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்க எந்த பிரச்சனைகளோடு தேடி வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் அவங்களுக்கு அறிவுரைகளும் ஆலோசனைகளும் சுவாமிகள் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வேண்டி விபூதி கொடுத்தாலே அவங்களுடைய நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சுது. எதை நினச்சிக்கிட்டு எந்த சிக்கலை நினச்சிக்கிட்டு எந்த பிரச்சனை நினச்சிட்டு வந்தாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த சுவாமிகள் இந்த சித்தருடைய முகத்தை பார்த்த உடனேயே அந்த நயன தீட்சை அந்த கண் பார்வையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அந்த வரம் அந்த பாக்யம் அதனாலேயே வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சுது. நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. இந்த மகானும் எப்பொழுதும் முகம் சுளிக்காமல் எல்லோருக்கும் எல்லா சேவைகளையும் செய்து கொண்டே இருந்தாங்க.
அதே மாதிரி விருத்தாச்சலம், சிதம்பரம் இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள சிவாலயங்களிலெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கொண்டு கோவில்களிலும் நியம நிஷ்டை ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடித்து தியானம் செய்து கொண்டும் இருந்தாங்க. நகரத்தாருடைய வேண்டுதலுக்கிணங்க மதுரை வந்து குட்டையசுவாமி மடத்தினுடைய 4வது ஆதீன கர்த்தராகவும் பொறுப்பேற்று கொண்டாங்க. அதுக்கு பிறகு தேவக்கோட்டை ஜமீன்தார் காளையார் கோவிலில் கட்டிய மிகப்பெரிய வேதாந்த மடத்தினுடைய முதல் பீடாதிபதியாக இந்த மகான் இருந்தாங்க. இவங்க நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது, ஆசை எதுவும் பட வேண்டாம், இறைவன் வந்து நம்மளை அனுப்பி வைக்கிறதுக்கு அவருக்கு சேவை செய்வதற்காகத்தான், எல்லா உயிர்களுக்கும் நாம் வந்து சேவை செய்ய வேண்டும், ஏதோ ஒரு தொடர்பில் முன்ஜென்ம தொடர்பில் தான் நம்மக்கிட்ட பேச வர்றவங்க அல்லது நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றவங்க அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க அல்லது நம்ம அதை ஏமாற்றக்கூடியவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் நம்முடைய பூர்வஜென்ம தொடர்பு உடையவங்க தான் நம்மக்கிட்ட வராங்க. அதை உணர்ந்து அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் நாம் வாழணுங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த மகான் சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்ரீ செல்லப்ப சுவாமிகள் அவங்க வந்து 13/8/1922 ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த மகான் வந்து ஜீவசமாதி ஆனாங்க. அப்படி இருக்கிறதுனால சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருள்மிகு காளீஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளத்துக்கு அருகிலுள்ள வேதாந்த மடத்திலே அருள்வாளித்து எழுந்துருளி இருக்கும் ஜீவசமாதி கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லப்ப சுவாமிகளை சென்று வணங்குவோம், அந்த சித்தர் பீடத்திலே அமர்வோம், அனைத்து ஞானங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் சித்தர்களின் ஆசீர்வாதத்தால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு மாறட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.